இந்த ஸ்கோரை அனகரப்பட்டி ஆயா டீம் கூட அனாவசியமாக ஜெயிக்கும். இந்த ஸ்கோர் பேட் பாய்ஸ்க்கு நல்ல ஸ்கோர். ஜெய்போண்டாரி சார்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு. யோ போலீஸே, அவங்க மேட்ச் சீக்கிரமா முடிஞ்சிடும், கூட்டி போய் பத்திரமா மெட்ராஸ் பஸ்ல ஏத்தி விட்டுரு. போக்குவரத்து செலவுக்கு அவர்கள் கொடுக்கும் ஒவ்வொரு சிக்ஸுக்கும் புத்தம் புது 2000 அன்பளிப்பு. அதை வச்சு போற வழியில பப்ஸு கிஸ்ஸு சாப்பிட்டு போச்சல்லு. மருது மச்சி, மேட்ச் தோத்தன்னா ஒரு நிமிஷம் கூட இந்த ஊர்ல இருக்க விட மாட்டாங்க போலடா. டேய், இப்ப என்ன தோக்கறத பத்தி பேசுறேன். நம்மள 69 ரன் அலோட் பண்ணிருக்காங்க, நம்மளால அவங்க சுருட்ட முடியாது. டேய், எல்லாரும் கேடுங்க, அவங்கள பொறுத்தவரைக்கும் சாதாரண மேட்ச், நம்மளை பொறுத்த வரைக்கும் ரகுவோட லைஃப். அவன் வாழ்க்கையை இதை நம்பிதானா இருக்கு. நம்ம டீமுக்கு ஷாக்ஸ் எப்படி நம்ம பேர் வந்தது உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? உனக்காச்சு தெரியுமாடா? எனக்கே தெரியாது. அவ்வளோ ஓல்றாது, காலம் காலமாக நம்ம ஏரியாவோட அடையாளண்டாது. அது இங்கேட விட்டு போகிறது எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் இன்னைக்கு நான் 100 ரன் அடிக்கணும்னு சொல்லிட்டு போக முடியாது. எந்த கேமாக இருந்தாலும் அந்த டே தான் முக்கியம். இன்றைக்கே நம்ம டே வரக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க மச்சான், ஷாக்ஸோட சேர்ந்து ராக்கர்ஸ் இருக்காங்கடா. ராக்கர்ஸ்டா, நம்ம எல்லாரும் 200% கொடுத்தோன்னா இந்த கேமை ஜெயிக்கலாம், கப்படிக்கலாம், பொண்ணை தூக்கலாம். Come on guys, நிச்சயமா நம்ம முடிடலாம். கிழிச்சிங்க ஐயா, இதா உங்களுக்கு பாம்பேவா? என்னங்க இது? கிரிக்கெட் ஆடுற வயசா இது? ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு மேட்ச் ஆடிட்டு இருக்கீங்க. நேத்து குவார்டர் ஃபைனல் போட்டோ அனுப்பிச்சீங்களா? ஆக்சுவலி ஐ போஸ்டட் தட் போட்டோ ஆன் மை எஃபி அக்கவுண்ட்ஸ். உனக்கு தான் பாஸ்புக் இல்ல, எதுக்கு ஃபேஸ்புக்? பாரு, உனால தேவையில்லாத பிரச்சனை பாரு. உங்களுக்கு என்ன, நல்லா குடிக்கணும், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஊரு சுத்தணும், அவ்வளவுதானே? கொஞ்சமா சக்கரை இருக்கா எங்களை பத்தி? அது என்னங்க, எல்லா விஷயத்திலயும் உண்மையை சொல்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துல மட்டும் போய் சொல்றீங்க. தூவினா அபி தக் ஜோ ஜூட் போலே ஹோ பஸ் ஹை. யே மேட்ச் வாட்ச் குச் கேலே கி ஜரூரத் நஹி, சலோ சல்தே ஹை. இங்க பாருங்க, நீங்க திருப்பூர் போனதுல போதும், கிளம்புங்க. நான் போய் சொல்ல, ஒரு செகண்ட் நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீங்க என்ன சொல்ல போறீங்க, உங்க ஃப்ரெண்ட் ரகுவோட கல்யாணத்தை நடத்தது தான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல போறீங்க? அதானே? இல்ல, ரகுக்காக நான் வரல, இவங்களுக்காகவும் நான் வரல, எனக்காக நான் வந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க தான் என் உலகம், கிரிக்கெட் தான் என் லைஃப். ஆனா இன்னைக்கு இவங்களெல்லாம் ஒரு நாள் பார்க்கணும்னா கூட எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கு. இதுல சிங்கப்பூர் துபாய்னு 10 வருஷம் போயிட்டு சந்தோஷமா சம்பாதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இவனுங்களாம் இருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. இதுல கிரிக்கெட் வேற என்னடா, அப்பா அம்மாக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும்னு கிரிக்கெட்டை விட்டேன், பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா இருக்கணும்னு எனக்காக இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே விட்டேன். இன்னைக்கு என் குழந்தைக்கு நல்ல அப்பா இருக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கேன். எல்லாத்திலும் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ் காம்ப்ரமைஸ், நமக்கான வாழவே மாட்டோம்டா. அதான் இந்த 10 நாள் எனக்காக நான் வாழ போறேன். கல்யாணத்துக்கு நான் எப்படி இருந்தனோ அப்படி இருக்க போறேன். இவன் கூட தான் குடிக்க போறேன், கூத்தடிக்க போறேன், கிரிக்கெட் விளாட போறேன், எல்லாமே பண்ணுவேன். அதுக்கப்புறம் 5 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ உங்களுக்காக உழைச்சி கொட்டுறேன். ஆனா இன்னைக்கு இப்போ நான் இங்க இருந்து வரமாட்டேன், இந்த மேட்சை முடிச்சு தான் வருவேன். டேய், மேட்ச் டைம் ஆச்சு, வாங்கடா. ஷாக் சரியினார் இப்பதான் வைஃப் கிட்ட திட்டு வாங்கிட்டு களம் இறங்கி கொண்டிருக்கிறார்கள். கங்குலி வைஃப், சச்சின் டெண்டுல்கர் வைஃப், தோனி வைஃப், அனில் கும்ப்ளே வைஃப், இப்படிதான் நம்ம டிவியில பாத்திருப்போம். முதல் முறையா ஷாக் சரியினுடைய பொண்டாட்டி எல்லாரையும் மருந்து டிவியில காட்டிருக்கோம். அருமையான முதல் பத்திலேயே 4 ரன்கள் எடுத்திருக்கிறார்கள் பேட் பாய்ஸ். நீ எப்படி போட்டாலும் அடிப்பேன் என்பதை விட நீ போட்டாலே அடிப்பேன் என்று ஷார்க் சனியினரின் பந்தை தர்மடி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் பேட் பாய் சனியினர். 2.1 ஓவர்ல பேக்கப் பண்ணி அமிச்சிருவாங்க. நாளைக்கு அனுக்கு வர கல்யாணம் பண்ணிடுவாங்க. என் டைம் சரியில்லடா. அதெல்லாம் உனக்கு கிடையாது, மேல கடவுள் இருக்காரு, அவரை பார்த்து பாரு எல்லாத்தையும் பாரு. இந்த மேட்ச் இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் 3 ஓவர்ல பேட் பாய்ஸ் அணியினர் மொத்த மேட்சும் அக்கல்ல வச்சு சுத்திட்டு போயிடுவாங்க.
நீங்களே ரகு கல்யாணத்தை நிறுத்துவீங்க போல இருக்கே. அவன் தான் ஃபுல்லா ஏறி வந்து ஆடுறான்னு தெரியுதுல்ல. அப்படியே ஷார்ட் பிட்ச் போடுறீங்க. ஃபுல் லெங்த் போடுங்க. முக்கியமா ஆஃப் சைட் இடம் கொடுக்காம போடுங்க. உங்க டீம்ல எந்த பவுலர்ஸ்க்குமே யாக்கர் போட தெரியாதா? என்னங்க உங்க அப்பாவும் ஷாக்ஸ் டீம் கேப்டனா இருந்திருக்காரு. இப்போ நீங்களும் ஷாக்ஸ் டீம் கேப்டனா இருந்து எத்தனையோ டஃப்பான மேட்சஸ் சிங்கிள் ஹேண்டடா ஜெயிச்சிருக்கீங்க. ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. நீங்க ஒருத்தர் போதுங்க இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு. அந்த பிச்சுக்கு மூடி வச்சிருந்த சிமெண்ட் மூட்டை கவர் எல்லாம் எடுத்து விட்டார்கள். பிச்சு லேசா ஈரமா இருக்குது. அதனால ஒரு பொண்ணு மூஞ்சிக்கு எவ்வளவு பவுடர் தேவையோ அதோட அதிகமான பவுடர் ஒரு பிச்சுக்கு தேவைப்படுது. இந்த புல்டோசர் காமெடி தாங்க முடியல. அவனால தான் குணிய முடியல. அப்புறம் எதுக்கு பிச்சு ரிப்போர்ட் பண்றேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஓவர் காமெடி பண்ணிட்டு இரண்டு அணிகளையுமே களத்தில் இறங்கி விட்டார்கள். 33 ரன்கள் 2.1 ஓவரிலே. ஒரு ஓவருக்கு 3 ரன் அடிச்சா கூட இந்த மேட்சை அசால்ட்டா வின் பண்ணிடலாம் பேட் பாய்ஸ் அணியினர். மச்சி இதுக்கு அப்புறம் பால் தண்ணியில டிராவல் ஆகுதுடா. நீ பாட்டு சிம்பிள் போட்டு நேரு. ஃபுல் டாஸ் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் போடாத. யார் கண்ணிலையும் போடாம ஊரை விட்டு எப்படி ஓடலாம் பிளான் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மழை நின்ன கேப்ல உப்புகல்ல ஒச்சக்கல்ல சோளம் எல்லாம் சாப்பிட்டு ரெடியா வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முதல் பந்தை வீச தயாராகி கொண்டிருக்கிறார் பழனி அவர்கள். தீபாவளிக்கு முருகன் சுத்திர மாதிரி போடுறாரு. அடுத்து கலாம் இறங்க போவார் அணியின் கேப்டன் ஹரி. இவர் முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் எஸ் என் சுரேந்தர் அவருடைய மகன். முதல் முறையாக பேட் பாய்ஸ் அணியினர் பிரஷரை ஃபீல் பண்றாங்க. மழை பெய்ததுக்கு அப்புறம் இந்த பிட்ச் சாஸ்திரியருக்கு சப்போர்ட் பண்ணுது. சொல்றாங்க
அடுத்து ஆடுகிறார் இங்கே ஒரு ரன். ஆனால் இங்கே பணி பந்த போட மாட்டேங்கிறாரு, ஏன்னு தெரியல. மீண்டும் பண்ணுகிறார் ஓவர் த்ரோ. கடன் வாங்கி ரீசார்ஜ் பண்ணா அது டாப் அப் ஆச்சா எவனுக்கோ, அந்த மாதிரி அனாவசியமாக ஓவர் த்ரோ கொடுத்திருக்கிறார் இங்கே பயணி அவர்கள். முறுக்கு கம்பிகளை ஏற்றி வரும் குட்டி யானை வண்டி போல ஓடி வருகிறார் கார்த்திக் அவர்கள். அற்புதமான பந்து இங்கே பேட் பாய் சரிங்கிறதுனால ஆடவே முடியல. அடுத்த பந்தை வீச தயாராகி கொண்டிருக்கிறார் வித் லாட் ஆஃப் பிரேயர் சங்கில் கோபி. Thank you.
அவுட் ஆவீங்க. சாக்சனினர் அபார வெற்றி. கணேசனுக்கு என் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் மனசு போல எல்லாம் நடக்கும். வா ப்ளீஸ் வா, வாடா போலாம் வா. நாளை நடக்கவிருக்கும் இறுதி போட்டியிலே ஜெய்போண்டா 11 வெர்சஸ் ஷார்க்ஸ் டீம் மோதவிருக்கிறது. இந்த டோர்னமெண்ட்ல ஷார்க்ஸ் அணி சூப்பரா விளையாடுறாங்க. அதனால இந்த முறை நிப்பான் பெயிண்ட் கப்பை வென்று மொத்த தேனி ஜில்லாவிலே ஒரு சாம்பியன் டீம் என்று பெயரிடுப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஜெய்போண்டா 11 அவங்க பேருக்கேற்ற மாதிரி இருப்பாங்களா இல்லையா என்பது நாளையுடைய ஆட்டத்தில் தெரியும். நாளைக்கு நாம சந்திப்போம். அதுவரை டாடா பை பை கூறுவது. வரவா கோபி.